ஹெச்னோத் அந்த மேடையில் பேசும்போது இது பொலிட்டிக்கல் மூவி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார், கமர்ஷியல் மூவி தான் சொல்லியிருந்தார். அது போய் இது பொலிட்டிக்கல் மூவி தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கட்டும். எனக்கு என்னென்னா இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸ்பைரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பெரிய வார்த்தை இல்லையா? ஜனநாயக தீபத்தை ஏந்தி ஒரு இரவர் அப்படின்னா டெமோக்ரஸி பற்றி பேச போகிற ஒரு ஒரு ஆக்டிவ் ஒரு ஒரு போராளி அப்படி ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க கையில் தீப்பந்தம். ஏன்னா நீங்க அந்த படத்தோட போஸ்டரும் இதே தான், அதுல ஒரு தீபம் சின்னதா வீடியோ மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி விடும்போது கமல் சார் கையில ஒரு தீபம் வச்சுட்டு இருப்பாரு. அது ரைஸ் டு ரூல் ஏதோ சம்திங். ஆமா, ரைஸ் டு ரூல் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கீழே ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இதுல வந்து த டார்ச் பியர் ஆஃப் டெமோக்ரசி அப்படிங்கிற ஒரு கோட்டோட பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப சர்க்கார் மாதிரி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமா, இல்லை கத்தி மாதிரி ஒரு சோசியோ பொலிட்டிக்கலான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா? சீரியஸான சோசியோ பொலிட்டிக்கல் மூவியாக இருந்தால் கூட ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற படமாக தான் உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்னோத்கிட்ட இருக்க ப்ளஸ் என்னன்னா அவரோட கமர்ஷியல் வேல்யூங்கிறது யூஷுவல் மசாலா இல்லை. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் கொண்டு ரீச் பண்ணிடுவாங்க. நார்த்லேயும் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்மெல்லாம் கூலி வந்து 1000 கோடின்னு பேசிட்டு இருக்கும்போது தெரியல, இது இதுக்கு அப்படி ஒரு பிளான் கூட 500 கோடி பட்ஜெட், 1000 கோடி நம்ம கடைசி படம் 1000 கோடி ரீச் பண்ணிட்டு தான் முடிக்கிறோங்கிற மாதிரி ஒரு கோலோட கூட விஜய் மாதிரியான பெரிய ஸ்டார்ஸுக்கு வேற வேற செல்லிங் பாயிண்ட் இருக்கும். இந்த படத்துக்கு பெரிய செல்லிங் பாயிண்டா இது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறது தான் இல்லையா? நம்ம இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாக்குறுதியை மீறிட்டு திரும்ப நடிக்க வரோங்கிறப்ப அவர் மேல இருக்க அந்த ஒரு லீடரா ஒரு கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகுமா? ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதாவது நீங்க ஒரு தப்பான விஷயத்த நான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு குடிச்சேன்னா தான் குடியார பயில அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா வணக்கம் மிஷன். வணக்கம். தளபதி 69 விஜய் அவர்களோட கடைசி படத்தோட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்கள் தான் ஹெச் வினோத் டேரக்ட் பண்றாரு, அனித் மியூசிக்கா இருக்குங்கிறது. அந்த ஒரு போஸ்டர் மட்டும் விட்டுருக்காங்க தளபதி 69 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபம்லாம் வச்சிருக்கிற மாதிரி, டார்ச் பேரர் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்லாம் சொல்லிட்டு. எப்படி இருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்? ஆக்சுவலி இவர் ஹெச்னோத் அந்த மேடையில் பேசும்போது இது பொலிட்டிக்கல் மூவி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார், கமர்ஷியல் மூவி தான் சொல்லியிருந்தார். அது போய் இது பொலிட்டிக்கல் மூவி தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கட்டும். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினேன், இது கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக தான் இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் தான் அடுத்த நோக்கம் இல்லையா? அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு படம் பண்ணுற, இதில் வந்து ஒரு ஒரு யூஷுவல் கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கான நீடே இல்லை. அந்த படம் ஏதாவது ஒரு வகையில் அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. அப்படி ஒரு படம்னா அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி படம் தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அது மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, கமலுக்கு சொல்லப்பட்ட கதை இருந்தது இல்லை, கமல் சாரும் ஹெச்னோத்தும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருது. ஆமாம், ஒரு டீச்சர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த படத்தோட கதையை தான் இப்போ விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது பின்னணியிலேருந்து, பேசிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் அப்படி தான் அந்த கதையாக தான் இருக்குன்னு நான் ஓரளவுக்கு நம்புறேன். ஏன்னா நீங்கள் அந்த படத்தோட போஸ்டரும் இதே தான், அதுலேயும் ஒரு தீபம் சின்னதாக வீடியோ மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி விடும்போது கமல் சார் கையில் ஒரு தீபம் வச்சுட்டு இருப்பார். அதை ரைஸ் டு ரூல் ஏதோ சம்திங். ஆமாம், ரைஸ் டு ரூல் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கீழே ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இதில் வந்து டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு கோட்டோட, அதே மாதிரி விஜயோட கையில தீபம் இருக்கிறது, ஒரு ஒரு தீப்பந்தம், தீபம்னு கூட சொல்லாம தெரியல, தீபம் தீப்பந்தம் அப்படி ரெண்டு ஒன்று தான். ஓகேவா, தீப்பந்தம் வந்து வச்சிருக்கிறது இருக்குல்ல, ஒரு ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஸோ அந்த கதையா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. என்ன அதை ஒரு ரெட் டோனா பண்ணியிருந்தாங்க, அங்க கமல் இருக்கிறதுனாலவே என்னவோ அது ஒரு ஒரு கம்யூனிசம் படம் மாதிரி இருந்தது. இங்க வந்து ஒரு ப்ளூ டோன் வந்து வச்சிருக்காங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ப்ளூவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான கலர் தான், ரெட்டும் தேவையான கலர் தான், கருப்பும் தேவையான கலர், மூன்றுமே தேவையான கலர் தான். அதனால சம்மந்தம் எல்லாம் வேற ஏதாவது கலர் வந்தால் தான் யோசிச்சிருக்கணும், தேவைப்பட்ட அவசியமான கலர் தான், நல்ல கலரும் கூட. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு என்னவோ கெஸ்ஸிங் அந்த கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப சர்க்கார் மாதிரி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமா, இல்லை கத்தி மாதிரி ஒரு சோசியோ பொலிட்டிக்கலான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா? அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓரளவு சோசியோ பொலிட்டிக்கல் மூவியாக தான் இருக்கும். நேரடியாக ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, அதாவது அரசியல் பின்னணியில் அரசியல் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, அதில் ஏற்படக்கூடிய அதுக்கு எகென்ஸ்டாக மக்களிடமிருந்து ஏற்படக்கூடிய ஒரு புரட்சியை, அதை தலைமை தாங்குகிற ஒரு ஒரு போராளியாக, ஒரு 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 ஆக்டிவிஸ்டாக வரக்கூடிய ஹீரோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. இது நம்மளோட மினிமம் ஐடியா தான். எக்ஸாக்டாக என்ன மாதிரியான படம்ங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு 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 சீரியஸான இஷ்யூவை மையமாக வச்சு பேசுகிறது, மேபி அது கல்வியாக இருக்கலாம், விஜய் அப்படிங்கிறதுனால அது அடிப்படையில் கல்வியை கூட வச்சு, கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு 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 துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய, ஏன்னா ஒட்டுமொத்தமாக போட்டு அடிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி வாட்ஸ்அப் பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏதாச்சும் ஒரு சீரியஸான இஷ்யூவை எடுத்து அதே பேஸாக வச்சுட்டு மற்ற விஷயங்களாச்சும் ஜஸ்ட் டச் பண்ணி போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். சீரியஸான சோசியோ பொலிட்டிக்கல் மூவியாக இருந்தால் கூட ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற படமாக தான் உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்னோத்கிட்ட இருக்க ப்ளஸ் என்னன்னா அவரோட கமர்ஷியல் வேல்யூங்கிறது யூஷுவல் மசாலா இல்லை. தீரங்கிறது கமர்ஷியல் மூவி தான், பட் அது அவ்வளோ சீரியஸான மூவி. என்ன ஒரு ஹெச்னோத்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தீரன் படம் வந்து கமர்ஷியல் அவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல, படம் பெரிய நல்ல படம் ஹிட்னுட்டாங்க, பட் ஆனால் அந்த படம் வந்து
வடமாநில தொழிலாளர் மேல ஒரு தப்பான இமேஜை கொடுக்கக்கூடிய படமா, அவங்களை பார்த்தா பயப்படுற மாதிரி, வடமாநில தொழிலாளர் இந்த மாதிரி கொலைகள் ஈடுபடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய படமா மாறிடுச்சு. ஸோ அதுக்கு நான் வருந்துறேன்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து ஒரு கதைங்க, நீங்க கதையில அதெல்லாம் சினிமாவில நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. சினிமா தானே நீங்க அப்படி பார்த்தா, அப்படி எல்லாம் பார்த்தா, இப்படி எல்லாம் இந்த மாதிரிலாம் யூஷுவல் ஜால்ஜாப் எல்லாம் பண்ணாம, எஸ் அது தப்பு தான், அதை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு நல்ல குணமா பார்க்க. அந்த இன்டென்ஷன்ல பண்ணலனாலுமே அது அப்படி புரிஞ்சு கொள்ளப்படுதுங்கிறப்ப அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கிரியேட்டர் அவர் எடுத்துக்கிறாருங்கிறது பாராட்டு. அந்த இன்டென்ஷன்ல பண்ணலங்கிறதுனாலதான் அவர் அதை தப்ப ஒத்துக்கிறாரு. அது தப்பு அவர் பண்ணிருக்க கூடாது, அந்த இன்டென்ஷோட பண்ணலாம் தான் ஒத்துக்க முடியும். படத்தை படமா பாருங்க அப்படிமா, புரியுதா? அவர் எந்த இன்டென்ஷோட பண்ணல ஒண்ணு. அப்புறம் மற்றபடி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு அவர் ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டான ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்புறேன். கமல் சார் கூட படம் பண்ணும்போது அந்த படத்தில் நிறைய டிஸ்கஷன், ஃபர்ஸ்ட் ஒரு வினோத் அவர்கள் ஒரு நல்ல ஐடியா ஒன்று சொல்லியிருக்காரு. ஐடியா கமல் சார் ரொம்ப பிடிச்சி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்னு அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டுருக்காங்க. பட் அது ஒரு முழு திரைக்கதையாக வரும்போது கமல் சார் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு திரும்பவும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கட்டமாக நிறைய சேஞ்சஸ் நடந்தும் அது முழுமையாக திருப்தி இல்லாதனால அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டதாக சொன்னாங்க, கேள்விப்பட்டது. ஏன்னா கமல் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா எப்பவுமே, அது தப்போ சரியோ, அவர் ஒரு ஸ்டாண்டில் இருப்பார், அதுக்கு அதில் அதை உறுதியாக நம்புவார், அதில் கரெக்டாக இருப்பார் ஓகேவா. அது அது அந்தந்த காலத்து நியாயம். இப்போ சில படங்கள்லாம் வந்து அவர் பேசின விஷயம் இதை பேசுறது கூட நம்ம இப்போ சொன்னால் கூட அன்னைக்கு தேதியில் அவர் அதை நம்பியிருப்பார், அன்னைக்கு தேதி அதை நம்பியிருப்பார், அதை அதை பண்ணி அதில் உறுதியாக இருந்திருப்பார். அன்னைக்கு தேதி ஒன்று நம்பலைன்னா அதை பண்ண மாட்டார் ஓகேவா. ஜென்டல்மேன் மாதிரி, ஜென்டல்மேன் மாதிரி அதை தவிர்த்துருவார். ஸோ அதுதான், அதனால அந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் ஏதாச்சும் நடந்து அந்த படம் நடக்கலையான்னு தெரியல. கமலுக்கு, கமல் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு சரியோ தப்போ அவருக்கு அதில் ஒரு தெளிவு இருக்கும், விஜய்க்கு எப்படின்னு தெரியல. அப்போ எந்த வகை எந்த காரணத்தில் கமல்கிட்ட இந்த ரிஜெக்டாக இது விஜய்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் மூவியை சொல்லி ஓகே வாங்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேலோட்டமான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை சொல்லி கூட ஓகே பண்ணிட முடியும். கமல் அளவுக்கு ஒரு டீப்பான டிஸ்கஷனும் அதில் வேற வேற கருத்துக்களோ இருக்குமான்னு தெரியல விஜய்கிட்ட, தெரியல நமக்கு தெரியலங்கிறத உண்மை. அவருக்கு இருக்கலாம் பெரிய புரிதல் கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியலங்கிறது தான் ஃபேக்ட். தெரியல. ஸோ எனிவேஸ் அது ஹெச் நோத் அப்படிங்கிறதுனால ஒரு பொலிட்டிக்கலி தவறான படமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் என்ன இதில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்க பட்சம் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் நீங்க பொலிட்டிக்கல் மூவி பண்றதா இருந்தா ஒன்னு சத்யராஜ் மணிவண்ணன் ஸ்டைல மேலோட்டமா கலாய்ச்சிட்டு ஒரு சட்டையரிக்கலாம் ஒன்று பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சங்கர் மாதிரி வேற மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு வலதுசாரி பாலிடிக்ஸை அப்படியே சினிமாவுக்குள்ள அப்படி அழகாக வச்சு வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு இல்லை நான் யதார்த்தமாக தான் பண்ணுறேன், அது வந்து வாண்டடவனு பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே கூட அதை பண்ணிடலாம். அது இல்லாமல் ரொம்ப சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் மூவி எடுத்து பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஆக்சுவலி எந்த இஷ்யூ எடுத்து பேசணும்னா எது பேசினாலும் கொஞ்சம் மிகைப்படுத்தலாக ஆகிடும், இல்லைனா டேட்டாவில் பிரச்சனை இருக்க மாதிரி ஆகிடும் இல்லையா. நீங்கள் ஒரு ஈஸி அவ்வளோ பிரச்சனை இங்கே இல்லைங்கிறது ஒன்று இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஒரு படமா எடுத்து பேசுற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதையும் ஒத்துக்கணும். அப்ப படமா எடுத்து பேசுற அளவுக்கான பிரச்சனை இது, அதை ரொம்ப ஆத்தென்டிக்கா. இப்போ இந்தியன் டூல டீச்சருக்கு வேலைக்கெல்லாம் அந்த லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷங்கள் ஆச்சு இல்லையா. இப்போ உட்காந்து அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை கூட தெரியாம இல்லை இப்போ கொடுக்குறாங்க தெரியாம கீழே கமெண்ட் பண்ணவெல்லாம் இருக்கிறோம், அது அது வேற கேட்டுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனையா இருக்கணும். ஆமால இந்த விஷயத்த இந்த கவர்மெண்ட்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் செய்யலல்ல. ஸோ இதை இதை இந்த படம் பேசுதுங்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவர் அடுத்த நேரம் பாலிடிக்ஸ் போகிறவங்க அந்த மாதிரி ஒரு சீரியல். அப்படி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எத்தனை இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, விவசாயத்தில் பிரச்சனை இருக்கு, கல்வியில் பிரச்சனை இருக்கு, நிறைய எல்லா ஏரியாவில் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு. அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி அதோட சீரியஸ்னஸை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு படமாக பண்ணுறது இருக்குல்ல, அது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு சித்தாந்தம் ஓரியன்டான படத்தை விஜய் பண்ணுவாரான டவுட் தான், அவருக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூவோட தான் ஒரு படம் பண்ணணும். அப்படிங்கும் போது இப்ப பாரஞ்சித் பேசுற மாதிரி ஒரு படத்தை வந்து விஜய்க்கு பண்ணிட முடியுமான்னு தெரியல இன்னைக்கு தேதி. நிறைய சிக்கல் இருக்கு பொலிட்டிக்கல் மூவியா விஜய்க்கு பண்றதுல. பட் என்ன மாதிரி இந்த படமா இருக்க போறதுங்க படம் பார்த்தாதான் தெரியும். பட் பாக்கலாம், ஒருத்தர் தான் பாக்கலாம். நிச்சயமா இப்ப பொலிட்டிக்கல் அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை எல்லாமே அவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ண மட்டும்தான் அந்த ஆஸ்பெக்ட்ல அதை கரெக்டான படமா பண்ண முடியும். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, ஆப்வியஸா கடைசி படங்கிறப்ப இருக்கையில பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படமா பண்ணி ஆகணும். எல்லா படங்களுமே பேன் இண்டியன் ஃபிலிம் தான், பட் இது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஸ்பெஷலா பிளேஸ் பண்ணி ஆகணும். ஒரு கர்நாடக பேஸ்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இதை பண்ணுறாங்கன்றப்போ ஒரு எப்படி சொல்கிறது, பேன் இண்டியன் ஃபிலிமா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வகையில் இந்த படம் எப்படியான ஒரு பக்கமாக படமா பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆல்ரெடி அவருக்கு ஏதோ 20-25 crore சம்பளம் இந்த படத்துக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய படமா இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, முக்கியமான படமா 777 பண்ணியிருக்காங்க, அப்புறம் 777 சார்லின்னு ஒரு படம், அப்புறம் நம்ம கங்குவாலையும்
கல்கியிலே ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸாக இருக்கிற இருந்திருக்காங்க. அப்புறம் மெயினாக அந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாத்தையுமே பெரிய எல்லா படங்களோட கன்னடா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. அப்புறம் இந்த படம் இருக்குல்ல நம்ம யாஷோட அடுத்த படம் கீது மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணுறாங்க, அதில் டொவினா தாமஸ் கூட நடக்கிற டாக்ஸிக், டாக்ஸிக் அந்த படத்தோட ப்ரொடியூசராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய படங்கள் தான் பண்ணியிருக்காங்க நிறைய, மேஜர் ஆஃப் தி மூவி பெரிய மூவி தான் போது கண்டிப்பாக இதுவும் ஒரு பெரிய படமாக இருக்கும். கன்னடத்துலேருந்து வராங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் பிளான் பண்ணுவாங்க, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் ஹெச் ஒரு அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவர் எப்படி படம் பண்றாரு நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்குல்ல. படிப்புல அவ்வளவு வீரியம் இருக்கு முதல் ரெண்டு படத்தையும், அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஜானர்ல அஜித் கூட மூணு படம் பண்ணிட்டு அது வேற அது வேற மாதிரி ஒண்ணு போயிடுச்சு. பட் தாண்டி தெரியல, பட் ஒரு கண்டிப்பா பெரிய படமா தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பெரிய படமா தான் கண்டென்ட்டாவே, பெரிய கண்டென்ட்டாவும் படமாவும் பெரிய படமா தான் அமையும். ஒருவேளை இப்ப நான் சொன்ன மாதிரி இவ்வளவு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இஷ்யூ மட்டும் பேஸா வச்சுட்டு படமா கமர்ஷியல் படமாவும் கூட பண்ணிடலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி இது கமர்ஷியல் படம் அப்படின்னு சொன்னதால எனக்கு என்னன்னா இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்பீரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பெரிய வார்த்தை இல்லையா, ஜனநாயக தீபத்தை ஏந்தி ஒரு இருவர் அப்படின்னா டெமோக்ரஸி பத்தி பேச போற ஒரு ஒரு ஆக்டிவ் ஒரு ஒரு போராளி அப்படி ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க கையில தீப்பந்தம். இந்த போஸ்டரும் எச் வினோத் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் வேற வேற இடத்துல இருக்கு, ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கு. சோ அதனால இது இது லைட்டா ஒரு பாலிடிக்ஸ் வைக்கிற படமா அப்படிங்கறதுமே தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் கண்டென்ட்டா பெரிய கண்டென்ட்டா இருக்கும், படமாவும் பெரிய படமா இருக்கும். சோ ஆப்வியஸ்லி பெரிய ஸ்டார்ஸ் நிறைய உள்ள வர்றதுக்கு, தமிழ்ல இருந்தும் ஸ்டார்ஸ் இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருந்துமே பெரிய ஸ்டார்ஸ் உள்ள வர்றதுக்கு நம்ம காத்திருப்போம். அது அப்படி இருக்குதான் சான்சஸ் நிறைய. கண்டிப்பா இது ஒரு பேன் இண்டியன் மூவியா ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்னால நிறைய பேர் வந்து பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பெரிய ஸ்டார்ஸ் கூட வந்து ஒரு ரோல் சும்மா கேமியோன கூட வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அவருக்கு ஒரு அவர் செலிபிரேட் பண்ற படமா தானே இருக்கணும் போது நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. கோட்டை விட அதிகமான செலிபிரிட்டிஸ் பெரிய ஆக்டர்ஸ் கூட இதில் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குமோ என்னவோ தெரியல. ஸோ விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறப்ப அது அவர் சூஸ் பண்றதான் ப்ரொடியூசர், யாருக்கு படம் பண்றாரு அப்படிங்கறத யாருக்கு வேணா பண்ணியிருக்கலாம், யார் கேட்டாலுமே பண்ணுவாங்கன்றப்போ இங்கே வந்து சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் வந்து அவங்களோட 100வது படம் விஜய் படமா இருக்குன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கால் ஷீட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுனாங்க. தமிழ்லையுமே வேற ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கன்றப்போ கன்னடத்தில் போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை நீங்க அதை ஒன்றும் பெரிய ஒரு ஒரு ஆக்டர் வரும்போது சினிமா அதில் மேலவங்க நிற்கிறது வியாபாரம் தான் இல்லையா. அப்போ இன்னைக்கு இவருக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு இவருக்கான சம்பளம் இத்தனை கோடி போட்டாலும் ஒரு 500 கோடி பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இது ஒரு 350 கோடியா கோட்டு, இப்போ அடுத்த படத்துக்கு 400 கோடிக்கு மேலே தான் பட்ஜெட் ஆப்வியஸ்லி இருக்கும். ஒரு 500 கோடி கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்துடும்போது அப்போ அவ்வளோ பட்ஜெட்டை போடுறதுக்கு சூப்பர் ஃபிலிம்ஸ் தாங்குமானா தாங்காது. அப்போ அதை தாண்டி தமிழில் இப்போ ஏஜிஎஸ் படம் பண்ணியாச்சு, நிறைய பெரிய நிறுவனத்தோடலாம் பண்ணியாச்சு. அப்போது யார் இருக்காங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி ஒன்று வருது. இன்னொன்று இப்போ ஒரு ஒரு படம் அமைங்கிறது இன்னைக்கு அமைஞ்சு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குன்னா இது இன்னைக்கு ஒரு நாள் அமைஞ்சது இல்லை. அது இது ஒரு 2 வருஷமா டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா. RRR பண்ண டைம்ல விஜய் கூட ஒரு படம் பண்ணால் அவங்க ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு தான் இருந்திருக்கும். அப்போ அந்த டிஸ்கஷன்ல போயிட்டு போது சரி இது ஆபீஸ் இது கடைசி படம் இது பெரிய படமா இருக்கும்போது அவங்க பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிருக்கலாம். அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்க வேண்டியது இல்லை. இன்னொன்று இப்போ இங்க வந்து வெளியிருந்து எந்த ப்ரொடியூசர் வந்தாலும் விஜய்க்கு தமிழ்நாட்டில் அவர் அவரை வச்சு படம் பண்ணிக்கல, அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஸையோ இல்லை டெக்னீஷியன் உள்ள கொண்டு வந்தாலும் அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அவங்கள விஜய்க்காக வந்துடுவாங்க. ஆனால் ப்ரொடியூசர் வெளியூர்லேருந்து வரும்போது அங்கிருந்து நிறைய ஸ்டாஸையோ டெக்னீஷியன்ஸோ கொண்டு வர முடியும். அது அந்த கம்பெனியால முடியும், ப்ரொடக்ஷன் கம்பெனியால முடியும், அவங்களோட ரீச் வேற இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பெரிய படம் அமைவதற்கு அப்படி ஒரு அந்த அந்த ஒரு சாய்ஸ்ல சூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்கன்றப்போ படத்தை மற்ற ஸ்டேட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுலேயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஆமாம். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெரிய படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது படமா வந்து ஓவரால் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் கொண்டு ரீச் பண்ணிடுவாங்க. நார்த்லேயும் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம எல்லாம் கூலி வந்து 1000 கோடின்னு பேசிட்டு இருக்கும்போது தெரியல இது இதுக்கு அப்படி ஒரு பிளான் கூட 500 கோடி பட்ஜெட் 1000 கோடி நம்ம கடைசி படம் 1000 கோடி ரீச் பண்ணிட்டு தான் முடிக்கிறோங்கிற மாதிரி ஒரு கோலோட கூட பிளான் பண்ணிருக்கலாம். அப்ப அதுக்கு தோதான ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்து கூட பண்ணிருக்காங்க. ஏன்னா RRR அவங்க பெரிய படம், பெரிய கலெக்ஷன், இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு வச்சிட முடியும் இந்த படத்தை. கொஞ்சம் ஸ்டார்ஸ் தான் தேவை. நார்த்லேருந்து ஒரு பெரிய ஸ்டார் மட்டும் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், படம் 1000 கோடி தான் சோ இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்குற வகையில் கேவியன் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி RRRலாம் நார்த்தில் அவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்தந்த ரீஜினல் ஸ்டேட்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களோட கலிபர் தான் முக்கியமான. நார்த்தில் பர்ஃபார்ம் பண்ணது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் சைடு எல்லாம் தாண்டி நீங்கள் ஆஸ்காருக்காக அதுக்கு அதை போய் மன கேட்டதுலாம் ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு படத்தை ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சங்கி படமாக இருந்தால் கூட படமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்கிறது ஒண்ணு, படத்தை படமாக பாருங்கள் என்று சொல்கிற வகையில் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாருங்க எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு நீங்க நாட்டு நாட்டு படத்துக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு கிடைக்குதுன்னா நீங்க வந்து என்ன என்ன அதை கூட ஓ அப்படி கூட பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியது. வேறமான அவார்டு வாங்கும் போது அவரே சொல்லியிருந்தாரு, அவார்டு கொடுக்குறாங்க எனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்ளை பண்ணணும்ல இல்லையா. இப்ப ராஜா சாருக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கல, ராஜா சாரோட ரகுமான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டராங்கிற அது இல்ல கேள்வி. ராஜா சாரோட படம் ஆஸ்கர் அவார்டுக்கு அப்ளை பண்ணப்படவே கொடுக்க முடியும், அதை அப்ளை மட்டும் பண்ணி சும்மா உட்காந்த போதாது, அதை கொண்டு போய் சேர்த்து அவங்கள பார்க்க வச்சு ஜூரிஸ் கிட்ட அந்த கவனத்தை கொண்டு வந்து ஒன்று
படம் கடைசி படம் தான் விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அது கடைசி படம் அப்படின்னு சொல்லியே நாங்கள் இதை எப்படி வியாபாரம் பண்ணுறோம் பாருங்கன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த சூட்சமத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கோல்ட்டுக்கு வந்து ரொம்ப அடக்கி வாசிச்சாங்கல்ல ப்ரொமோஷன்லாம் இல்லாமல், அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் இன்னிலேருந்து ஆரம்பித்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல, குறைஞ்சபட்ச மாதத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்து நம்மளை வந்து திகைக்க வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த ஆர்டிஸ்டோட யாரெல்லாம் ஆன்போர்ட் லிஸ்ட் வரும்போது நம்ம இன்னும் அடுத்தடுத்த அதிர்ச்சிக்குள்ளாகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து ஆப்வியஸ்லி அதுதான். ஸோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்ட அந்த போட்ட வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வலிந்து திணிக்கப்பட்ட விஷயமா இல்லை எதுவுமே இல்லையா, யாரை கூப்பிட்டு பேச வைக்கணும்னு பேசி சொல்லி அவங்க பொய்யா பேசுற மாதிரி இல்லை. அதில் ஒரு பெரிய உண்மை இருந்தது, உண்மை தானே. இப்போ நீங்கள் பாருங்கள், விஜய் வந்து விஜயோட கடைசி படமாக தான் இது இருக்குன்னு நான் நம்பலை. விஜய் திரும்பவும் வருவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். சினிமா நடிக்க வருவார் அப்படிங்கிறது அதுதான் நல்லதும் கூட, ஓகேவா, அவருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே, ஓகேவா. ஸோ அது ஒரு பக்கம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு இதுதான் விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை இல்லையா. நம்ம ஒரு சினிமா ஃபேனாகவே பாருங்களேன், என்னது இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது, அதுவும் சமீப நாட்களாக கோட்லையும் சரி, முன்னாடி வந்த லியோலையும் சரி, அவர் ஒரு பெர்ஃபார்மராக வந்து இது வரைக்கும் இருந்த கம்ஃபர்ட் சோன் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து அவர் வேற மாதிரி ஒன்று இவ்வளோ தூரம் ஒரு நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணுறது, இல்லை கோட்டில் வந்து ஒரு மாதிரி அவ்வளோ எமோஷ்னலான ஒரு ரோலை கேரி பண்ணுறது, அதை ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இந்த படத்தில் அவங்க அந்த பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்சவன அவர் அழக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அவர் பெர்ஃபார்மராகவும் நல்லா மாறிட்டு வர்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அன்காம்ப்ரமைஸ்டான வில்லன் ரோல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான பீரியட் விஜயோட கெரியரில். இன்னொன்று, வியாபாரமாகவும் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கிறாரு. அவ்வளோ ரசிகர்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பசங்க எல்லாம், குட்டி பசங்க எல்லாம் அவருக்கு ஆடியன்ஸாக மாறிட்டே இருந்து அவரை கொண்டாட்டத்தோட உச்சத்தில் இருக்கும்பொழுது அவர் அதை விட்டு போகிறது உண்மையாக ஒரு சினிமா ரசிகராக அது வருத்தமாக தான் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது இண்டஸ்ட்ரியாகவே பாருங்களேன், இந்த மாதிரி பெரிய படங்கள் ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் அதாவது மினிமம் கேரண்டி, இந்த படம் நீங்கள் 500 கோடி இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த படத்தை 350 கோடி ஏன் ப்ரொடக்ஷனில் அவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா இது 500 கோடி வந்துடும் கன்ஃபார்மாக தெரியும். எப்படியும் போட்ட காசெல்லாம் ஒன்றும் நஷ்டப்பட போகிறது. விஜய் வச்சு நம்ம ஒரு பெரிய படம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஒரு நல்ல டீசெண்டான லாபம், ரிலீஸ்க்கு முன்னாடி 100 கோடி லாபம் கிட்டத்தட்ட. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு 100-200 கோடி லாபம் வந்துட போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் பண்ணுறாங்க. அதுக்கான கேலிபர் உள்ள ஒரு ஆக்டர். அப்போ அப்படிப்பட்ட ஆக்டரோட படத்தில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், நீங்கள் வேலை வாய்ப்புகள்லாம் பெரிய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்டெல்லாம் விட்டுருங்களேன், சின்ன சின்ன சினிமாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, எளிய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பெரிய படங்களில் தாங்க நல்ல சம்பளம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை போகும்போது ஒரு 6 மாதம் தொடர்ச்சி அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். எல்லா படங்களும் அப்படி ஒர்க் இருக்காது. நீங்கள் ஒரு படத்தில் 10 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 1 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, 2 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய நாள் படம் எல்லாமே இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பெரிய படத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டு அவங்க 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். அந்த ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ஸோ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கேலிபர் இருக்கிறது யாருக்கு இருக்குது? நீங்கள் ஒரு 5 பேர் தான் இருக்கும், ஒரு ரஜினி சார், ஒரு கமல் சார், விஜய், அஜித், சூர்யா, ஒரு 5 பேருக்கு இருக்கும் இல்லையா. அதை தாண்டி அடுத்த கட்டமாக வந்து சிம்புக்கு இருக்கும், தனுஷுக்கு இருக்கும், சிவகார்த்திக் இருக்கும், விஜய் சேதுபதிக்கு இருக்கும், விக்ரம் இருக்கிறார், இப்படியெல்லாம் மொத்தமாக 10 பேர். அதில் ஒரு டாப் 4-5 பேருக்கு தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாகவும். இங்கே ஃபுட்டாகவே சாப்பாடாக எடுத்து பாருங்கள், நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷனில் போயிட்டீங்கன்னா, பெரிய ஸ்டாரோட படத்தை போனீங்கன்னா, சாப்பாடாகவே பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா கவனிப்பாங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். வேலையெல்லாம் ஹெவியாக இருந்தால் கூட உழைப்பிக்கத்த கூலி இருக்கும். அங்கொண்டு இங்கொண்டுமா ஒழுங்காக கூலி கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் அது வேறு, அது எக்ஸெப்ஷனல். மற்றபடி இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, பணமா சம்பந்தப்பட்ட சப்ளை செயின்ல, அதுக்கு மார்க்கெட்டிங், ப்ரொமோஷனு, மீடியா வரைக்கும் எல்லா இடத்துக்குமே ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும். நீங்கள் வந்து பண புழக்கத்தை பாருங்கள், நீங்கள் ஒரு படத்தில் 500 கோடி இந்த படத்துக்காக மார்க்கெட்டில் இந்தியாவுக்குள்ளே புழங்குது, அது எக்கனாமிக்கில் பயங்கரமான விஷயங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அது ஒரு 500 கோடி படம், அப்போ மொத்தமாக அது ஒரு 700 கோடி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 700-600 கோடி ரூபா மார்க்கெட்டில் புழங்குது, அது எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக அது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு உதவுறாங்க இவங்கெல்லாம்.
இந்த மாதிரி பல ஆங்கிளில் யோசிக்கணும். ஒரு பெரிய ஸ்டார் விட்டுட்டு போகிறத நான் வந்து ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன். இன்னொரு ஆங்கிளில் ரசிகர்களை யோசிப்பாருங்க. இல்லை அவரோட விஜய் கன்னிகள் இருக்காங்கல்ல, அந்த ஃபேன்ஸை யோசிப்பாருங்க. அவங்களாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பான், ஐயோ என்ன தலைவர் இப்படி பண்ணுறாரு, தளபதி போகிறாரு அப்படிங்கிற அந்த ஃபீல். அது பயங்கரமான வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன்னா சினிமாவில் வந்து உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களாம் ஓட்டு போட வரமாட்டான். அவனுக்கு அதை பத்தின புரிதல் இல்லாம இருக்கும், இல்ல அவனுக்கு தேவை இல்லாம இருக்கும், எல்லாத்தையும் தானே வேற கட்சியில கூட இருப்பான் இல்லையா. சோ அது வேற எல்லாத்தையும் கட்சி சாதி மத வேறுபாடின்றி கட்சி வேறுபாடின்றி ஒருத்தர் நம்ம இங்க கொண்டாடுறோம், நடிகனை மட்டும்தான் இல்ல அப்படி அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது கல்ச்சர் அப்படிதான் அவனுக்கு பிஹேவ் ஆயிருக்கு. அப்ப அவனோட உணர்வு இருக்குல்ல, சோ அதெல்லாம் அந்த ஆங்கில பார்க்கும்போது இதுமே ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் நான் வந்து ஒரு உறுதி அளிக்க முடியும் அவருடைய ரசிகர்களுக்கு, விஜய் கண்டிப்பா திரும்ப நடிக்க வந்துருவார் அப்படின்னு ஒரு உறுதி அளிக்க முடியும். ஆனால் அது அதுதான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சிலர் சொல்லவும் செய்கிறாங்க, அதுதான் சும்மா சொல்கிறது தான் திரும்ப வந்து நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம். அது எந்த பீரியடில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் போயிட்டு மேபி அதில் ஒரு பெரிய லெட் டவுன் இருக்குது, இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு பட் அதை நம்ம பேரலாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து ரெண்டு விஷயமா நடக்கும். ஒன்று அரசியல் அவருக்கு ஒரு அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு நியாயமான வெற்றி கிடைக்காம ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்துருச்சு எதிர்பார்த்த அளவுக்கு. இல்லையா நம்ம வேற ஒன்று எதிர்பார்த்தீங்க, வேற ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு கமல் மாதிரி ஒன்று நிகழ்ந்துச்சுன்னா இமீடியட்டாக அவர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா யா ஓகே ஃபைன், நல்ல நல்ல வெல்கமிங் தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, பெரிய சேதாரமாக இல்லை. இப்படியே ட்ராவல் ஆச்சுன்னா ஒரு 10 வருஷத்தில் இல்லை 15 வருஷத்தில் ஒரு வேற ஒரு இடத்துல வர முடியும் அரசியல் ரீதியாக அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒரு கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அவர்கிட்ட வந்து இந்த பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு அப்ரோச்சஸ் இருந்துருக்கு. என்ன பண்ணுவாங்க சார், ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இருக்கு சார், 10 நாள் காட்சி வந்து பண்ணிட்டு போயிருக்கு சார், ப்ளீஸ் சார் உங்கள் உங்கள் ரசிகளுக்காக நிறைய பேர் பேசுவாங்க. இப்போதைக்கு அவர் முடிவு பண்ணிட்டாருனால இப்போ சொல்கிறோம், அவர் மொத்தமாக கட் பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும்போது இங்க அந்த டாக் அதிகமா போயிட்டு இருக்கு சார், நடிக்கலாமே நடிக்கலாம் டாக் வரும்போது சரி ஓகே ரசிகளுக்கு வந்து பண்றேங்கிற ஒரு மோட்ல வரும். இந்த ரெண்டுல இந்த ரெண்டு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுதான் சொல்றேன், ஒன்னு அப்படி அப்படி இல்லைன்னா இப்படி, இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் சினிமாவுக்கு வந்துருவாரு அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பொலிட்டிஷியன் ஆக போறோம், ஒரு லீடர் ஆக போறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாக்குறுதியை மீறிட்டு திரும்ப நடிக்க வரோங்கிறப்ப அவர் மேல இருக்க அந்த ஒரு லீடரா ஒரு கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை, நீங்க என்ன ஏதாவது நீங்க ஒரு ஒரு தப்பான விஷயத்த நான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு குடிச்சேன்னாதான் குடியரப்பையில அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா. ஒரு ஒரு அவர் உச்சத்துல இருக்கும் அதை விட்டுட்டு போறாரு சார், அப்படி போக வேண்டிய தேவையில்லை சார். நீங்க அரசியல் பண்ணிட்டே கூட சினிமாவில் கூட நடிங்க, நீங்க முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நடிங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. முதலமைச்சராவது அவங்க நோக்கமா இருக்க பட்சத்துல முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நடிங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சோ அதனால இதை வந்து ரசிகர்களுக்காக வரேன் அப்படிங்கிறது ஆமா அன்னைக்கு சொன்னார்னா கொஞ்சம் பேர் பேசுவாங்க, 100 பேர் 10 பேர் பேசுவாங்க, நீங்க அதை தவிர்க்க முடியாது, பேச்சிருக்கும் இந்த குற்றச்சாட்டு வரும். ஆமா அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு அரசியல் ஒர்க் அவுட் ஆகல போல இருக்காங்க வராங்கிறத ஒன்று இருக்கும். பட் அதை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நோ இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிட்டோம் திருப்பி வந்தா இவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அதனால நம்ம வரவே கூட அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா கஷ்டம். நான் சொல்றேன் இந்த வாக்குறுதி நம்ம ஐயோ வாபஸ் வாங்குறதா சொல்ல முடியும், பட் அப்படியெல்லாம் நிகழாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் வரத்தானே வேணும். இங்க இப்ப கமல் சார் தான் சொன்னார் ரெண்டே படம் தான், தேவர் மகன் 2 வெல்கமிங்காகவும் வராது. ஒரு கணிசமான வாக்கு சதவீதமாகவும் சீட்டாகவும் ஓரளவுக்கு ஒரு ஒரு நல்ல வெல்கமிங் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது இன்னைக்கு தேதியில் அவர் இன்னும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணும் அவர் எப்படி பேசுறாருங்க பொறுத்து தான் அது என்னங்கிறது எக்ஸாக்டா தெரியும், இன்னைக்கு தேதியில் நம்புறேன். ஸோ அதனால கமல் அவர்களுக்கு ஏற்பட்ட டிசாஸ்டர் இவருக்கு ஏற்படாது, ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவாரு. ஆனாலும் வந்து அப்பப்போ நடிச்சுட்டு போங்க. என்னன்னா இப்போ நம்ம சொல்றோம் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்டோபர்ல பிளான் பண்றாங்க, ஏப்ரல் எலெக்ஷன், இவர் அக்டோபர்ல படம் ரிலீஸ் ஆகி அக்டோபர் நவம்பர் அந்த படமே போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நவம்பர்ல இருந்து இவர் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சார்னா எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சார்னா படம் பயங்கரமா இருக்கக்கூடிய பட்சத்தில் பொலிட்டிக்கலாவும் ரொம்ப கரெக்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்த பேசுற பட்சத்தில் பயங்கரமா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அவர் பாலிடிக்ஸ்ல இருக்கும் போதும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அது எந்த வகையிலையும் வந்து பின்னடைவு கிடையாது. 365 நாள் இருக்குல்ல பீட்டர் வருஷத்துக்கு, இவர் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு 65 நாள் போதும்ல, மற்ற ஏரியாலாம் இவர் தலையிட வேண்டியதில்லை, 65 நாள் நடிச்சு விட்டு வந்துட்டா போதும். இன்னைக்கு தான் வந்து டீப் ஃபேக் இருக்குது, பாடி அதை ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான சீனை மட்டும் போய் நடிச்சு விட்டு வந்துட்டிங்கன்னா மற்ற சீன்லாம் வந்து பெரிய ஃபைட் சீக்வன்ஸு சேசி சீக்வன்ஸ் அவங்க டூப் வச்சு பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ இவர் 50 நாள் 60 நாள் இவர் கொடுத்துட்டார்னா படம் வந்துடும், அவ்வளோதானே சார். 360 நாள் இருக்குது, 300 நாள் நீங்கள் மக்களுக்காக கட்சிக்காகவும் செயல்படுங்க, 60 நாள் சினிமாவுக்காகவும் உங்கள் ரசிகளுக்காக வேலை செய்யுங்கிறதான் என்னோட வேண்டுகோள். அவர் அதை செய்யணுங்கிறதான் கேட்குறேன். அப்படிலாம் நீங்கள் போயிட்டு முழுசாக போயிடலாங்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு இப்போ என்ன அவசியம்?
அடிங்க சார், இதுங்க உச்சத்தில் இருக்கீங்க, உங்களுக்காக என்டர்டெயின் ஆகிறான் இல்லை ஆடியன்ஸு. நீங்கள் நம்ம ஃபேமிலியோட கோட்டை நீங்கள் 1000 சொல்லுங்கள், 1000 விமர்சனம் பண்ணுங்கள், பட் குடும்பத்தோட போய் உட்காந்து பார்க்க தானே செய்கிறான். அப்போ அந்த வேல்யூ இருக்கக்கூடிய ஆக்டரில், ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகக்கூடாதுங்கிற வேண்டுகோளில் தான், அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட பொலிட்டிக்கல் கரியருக்கு ஒரு மைலேஜ் கிரியேட் பண்ணுறப்ப அதை அவர் கண்டினியூ பண்ணுறது நல்லா தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த போஸ்டரில் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல் எதுவுமே இல்லை, டேரக்டர் பேர் ஆல்ரெடி தெரியும், அனிருத் பேர் மட்டும்தான் இருக்குது. அனிருத் விஜய் காம்பினேஷன் ரொம்பவே ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன் தான். இப்போ கடைசியாக கோட்டில் கொஞ்சம் நிறைய விஷயம் நிறைய பேர் வந்து நிறைய மிஸ் பண்ணாங்க அனிருத்ங்கிற மாதிரி இருந்துச்சு, அதை என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இப்போ கோட்டில் அனிருத் இருந்தது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். மியூசிக்கலாக பேக்ரவுண்ட் மியூசிக்காக சொல்கிறேன், சாங்ஸாகவும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் இன்னும் அது ஒரு பெரிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் ஒரு காலகட்டம் இருக்கு, அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க பீக்கு, அது பண்ணுறது மாஸ்டர் பீஸாக மாஸ்டர் பீஸ் இல்லையாங்களே கிடையாது, ஜனரஞ்சகமாக ஒன்று செய்வாங்க, அன்னைக்கு தேதிக்கு அது ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். அனிருத்தோட இசையெல்லாம் 10 வருஷம் கிடந்து காலம் கடந்து கொண்டாடப்படுமானு தெரியல, இன்னைக்கு தேதிக்கு அவரோட மார்க்கெட் நல்லாயிருக்கு, அவர் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுது, தேட்டரில் ஆடியன்ஸ் வைப் ஆகிறாங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து கோட்டில் அனிருத் இருந்தால் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அது ஒரு பெரிய வருத்தம் தான், தட் மீன்ஸ் ஒரு இழப்பு தான். இப்போ அடுத்த படத்தில் அனிருத் வர்றாரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி நல்ல வைப்பாக தான் இருக்குது, கண்டிப்பாக அது ஒரு தேட்டரில் ஒரு பெரிய வைபை கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும், நல்ல சாய்ஸ் தான். ஆப்வியஸ்லி இன்னைக்கு இருக்க இன்னைக்கு தேதிக்கு விஜய் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு த பெட்டர் சாய்ஸ் ஆப்வியஸ்லி அனிருத் தான். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் அனிருத். ஆக்சுவலி கோட்டுக்கு வந்து அனிருத் வச்சலாம் பண்ணுறதுக்கு வெங்கட் பிரபுலாம் ரெடியாக தான் இருந்திருக்காரு, ஏன்னா விஜய் படம் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு அந்த மைண்ட் செட்லாம் இருந்திருக்காருக்கான், அது ப்ராப்ளம் இல்லை தான் இருந்திருக்காரு. விஜய் தான் சொல்லியிருக்க இல்லையா, வெங்கட் பிரபு ஓம் படம், ஓம் படம் தான் யூன் இருக்கணும் அப்படிங்கிறது விஜயோட காலம் தான். ஓகே ஓகே, இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம், அதனால அந்த காம் பாருங்க, விஜய் உள்ள வந்ததும் அவரோட இவனே வேணான்னு சொல்லிட்டாருங்க, அந்த இது அவர் மேலாம் போகும். ஆமா ஆமா ஆமா, இத்தனை வருஷமா சேர்ந்து பயணிச்சு இவர் அதே பிரிச்சு விடுறாரு பாருங்க, அப்ப இவர் கதையில எவ்வளவு தலையிட்டு இருப்பாருங்க, தேவையில்லாம அதை அவர் மேலாம் அந்த பழி விடும், அதனால அதுல ரொம்ப கான்சியஸ் அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அனிருத் வராரு, மற்றபடி டெக்னீஷியன்ஸ் பேர் யாரும் போடல, எதுவுமே போடல, அடுத்தடுத்து தான் தெரியும். ஆப்வியஸ்லி டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு பெரிய டெக்னீஷியன்ஸ் தான் வருவாங்க, ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் ஆன டெக்னீஷியன்ஸ் தான் வருவாங்க. ஹெச் வினோத் இருக்கிறாரு, ஹெச் வினோத்துக்கு எனக்கு என்ன கேட்டால் அவர் மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய படைப்பாக எது இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை அவர் தன்னை திரும்பியும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் 2 படம் அவ்வளோ அற்புதமான படம் பண்ணார், அது என்ன படம் அது ரீமேக் பண்ணாங்களா, நேர்கொண்ட பார்வை, பிங்கோட ரீமேக். ஆமாம் ஆமாம், அதுவுமே கூட ஓகே, அது ஓகே, அதில் ஒரு பெரிய படம், ஏன்னா அது ஒரு நல்ல நல்ல படம், அதை தமிழில் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 படம் என்ன பண்ணுவார், வலிமை துணிவு, வலிமை துணிவு, வலிமை தான் பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு. துணிவுமே ஒரு ஓகே, ஆமாம் ஓகேவான படம் தான், ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஹெச் வினோத் அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம தீரன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஸோ அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இந்த படம் அமையணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்ல கால், இப்போ ஆல்ரெடி 2 படம் சூப்பர் படம் பண்ணி, அதுக்கப்புறம் அஜித்தோட டைரக்டர் ஆகிட்டார் இல்லையா, இன்னைக்கு ஹெச் வினோத்ங்கிற 3 படம் தொடர்ச்சியாக பண்ணால் அஜித்தோட டைரக்டர், அவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்கு விஜய் ரெடியாக இருக்கிறதும், கடைசி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டு வரல இத்தனைக்கும், துணிவு இஸ் ஃபைன், அபோவ் அவரேஜ் மூவி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட கதையில் இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது வந்து உண்மையாகவே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இது ஹெச் வினோத் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு ஒரு பெரிய வேலையில் இறங்கிடுவாருன்னு, பெரிய ப்ரெஷராகவும் இருக்கும், கடைசி படம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கன்றப்போ அதை எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக வேலை பார்க்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்லாம் தலையில் போட்டுக்கக்கூடாது. வெளியே இருந்து 1000 பேர் சொல்லுவான், ஆமாம் விஜய்க்கு கடைசி படம், ஹெச் வினோத்து கடைசி படம் கிடையாது இல்லையா, அதனால அவர் அதைத்தான் ஆடியன்ஸ் 1000 சொல்லுவான் இல்லையா, வெளியே இருந்து 1000 ப்ரெஷர் சொல்லுவான், டெக்னீஷியன்ஸ் ப்ரெஷர் போடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ப்ரெஷர் இருக்கும். அந்த கதையை இப்போ அவர் ஒரு கதையை சொல்லி விஜய் கிட்ட போயிட்டு கதையை சொல்லிட்டு அப்படிலாம் ஒரே நாளெல்லாம் ஓகே வாங்கிட்டு இருக்காரு, அதில் நிறைய டிஸ்கஷன் போயிருக்கும், நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும், எல்லாம் பண்ணி தான் ஃபைனலாக தான் ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ப்ராப்பராக பண்ணிட்டாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பேசக்கூடிய ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு நல்ல படமாக தான் வரதுக்கான சான்சஸ் நிறைய. நிச்சயமாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி.